ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது டிடிஎல். டிடிஎல்னால் டிரான்சிஸ்டர் டிரான்சிஸ்டர் லாஜிக் அர்த்தம். இதுக்கு ஏன் டிரான்சிஸ்டர் டிரான்சிஸ்டர் லாஜிக் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஆப்ரேஷன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் டிரான்சிஸ்டரை பேஸ் பண்ணியிருக்கிறதுனால இதை டிரான்சிஸ்டர் டிரான்சிஸ்டர் லாஜிக் அப்படின்னு சொல்கிறோம். இதில் நிறைய சப் டிவிஷன்ஸ் ஃபேமிலிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டிடிஎல் இன்வெர்ட்டர். இதுக்கு இன்வெர்ட்டர் அப்படின்னாவே நமக்கு அந்த நேம்லேயே நமக்கு தெரியும், இன்வெர்ட்டர் அப்படின்னா நாட் கேட் அப்படின்னு அர்த்தம். ஒன் கொடுத்தா ஜீரோ வரும், ஜீரோ கொடுத்தா ஒன் வரும், அதுதான் இன்வெர்ட்டர். இப்போ நம்ம இந்த டிடிஎல் பேஸ் பண்ணி இன்வெர்ட்டர் ஆப்ரேஷன் எப்படி பர்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இதுதான் அந்த இன்வெர்ட்டர் சர்க்கியூட்டோட டயக்ராம். இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே தெரியும், டிரான்சிஸ்டர் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா கேட்டை வந்து நம்ம ட்ரிகர் பண்ணணும். கேட்டுக்கு நம்ம சப்ளை கொடுத்தோம் அப்படின்னா இந்த கேட் ஆன் ஆச்சுன்னா இந்த டிரான்சிஸ்டர் ஆன் ஆகுது அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், இந்த விசிசி சப்ளை வந்து கண்டினியூஸாக நம்ம கொடுத்துட்டே தான் இருப்போம். பட் இந்த விஇனோட வேல்யூ பேஸ் பண்ணியிருந்தால் அந்த டிரான்சிஸ்டர் ஆன் ஆகுதா ஆஃப் ஆகுதா அப்படின்றது இருக்கும். இந்த இடத்துல நம்ம அவுட்புட் எடுக்கிறோம். அதாவது நம்ம டிரான்சிஸ்டரில் 3 டெர்மினல்ஸ் இருக்குது. இது என்னன்னு சொல்லுவோன்னா கலெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன சொல்லுவோன்னா பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எமிட்டர். இந்த எமிட்டர் வந்து கிரவுண்டோட கனெக்ட் ஆகிருக்கு. இந்த கலெக்டர் விசிசியில் இருக்குது. அட் தி சேம் டைம் இந்த கலெக்டர்லேருந்து தான் நம்ம அவுட்புட் எடுக்கிறோம். இந்த பேஸ் வந்து எதோட கனெக்ட் ஆகிருக்குன்னா விஇனோட கனெக்ட் ஆகிருக்கு த்ரூ ரெசிஸ்டர். ஓகேங்களா? அதனால தான் ஆர்பின்னு போட்டிருக்கும். இது கலெக்டர் இருக்கிறதுனால ஆர்சின்னு போட்டிருக்கும். நமக்கு ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எய்தர் விஇன் வந்து ஜீரோவாக இருக்கலாம், அப்படி இல்லைனா ஒன்னு இருக்கலாம். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா இந்த சப்ளை வந்து ஒன் அப்படின்னு கொடுக்க போகிறேன். தட் மீன்ஸ் 5 வோல்டேஜ்னு கொடுக்க போகிறேன். 5 வோல்டேஜ் கொடுத்தேன்னா என்னாகும், இந்த சர்க்கியூட் வந்து கேட் வந்து ட்ரிகர் ஆகும். ட்ரிகர் ஆச்சுன்னா இந்த கேட் வந்து ஆன் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த டிரான்சிஸ்டர் ஆன் ஆச்சுன்னா இந்த டிரான்சிஸ்டர் இஸ் லைக் எ ஸ்விட்ச் மாதிரி ஆக்ட் ஆகும். தட் மீன்ஸ் ஷார்ட் சர்க்கியூட் ஆகிடும். அப்போ என்னாகும்னா இந்த விசிசி இங்கே இருக்கிற கரண்ட் வந்து என்னாகும்னா இது இந்த வழியாக ஃப்ளோ ஆகி சடனாக நமக்கு கிரவுண்டுக்கு வந்துடும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த வேல்யூஸ் எல்லாமே என்ன ஆகிடும், கிரவுண்டுக்கு வந்துடும். ஸோ நமக்கு அந்த அவுட்புட் வேல்யூ நமக்கு எதுவுமே இருக்காது, ஜீரோன்னு இருக்கும். ஸோ நம்ம இங்கே என்ன கொடுத்தோம், ஹை கொடுத்தோம். பட் நமக்கு அவுட்புட் என்ன வருது, ஜீரோ வோல்டேஜ்னு வருது. ஸோ ஹை கொடுத்தா நமக்கு லோவாக அவுட்புட் வரும். நெக்ஸ்ட்டு கேஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு விஇன் வேல்யூ ஜீரோ வோல்டேஜ் அப்ளை பண்ணுறேன். தட் மீன்ஸ் நம்ம கேட்டை வந்து என்ன பண்ணுறோம், கிரவுண்டில் கனெக்ட் பண்ணுறோம். கிரவுண்டில் கனெக்ட் பண்ணோன்னா கேட்டு ட்ரிகர் ஆனால் மட்டும்தான் இந்த டிரான்சிஸ்டர் ஆன் ஆகும். அப்போ இந்த டிரான்சிஸ்டர் என்ன ஆகிடும், ஓப்பன் சர்க்கியூட் ஆகிடும். ஓப்பன் சர்க்கியூட்னா இதோட ஈக்குவலன் பாருங்கள், ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ஓப்பன் ஆகிடுச்சுன்னா தெர் இஸ் நோ வே டு கனெக்ட் வித் த கிரவுண்ட். ஸோ இந்த கிரவுண்டோட கனெக்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டியே இல்லை. அப்போ இது எப்படி தான் ஃப்ளோ ஆகும், இந்த வோல்டேஜ் வந்து இந்த மாதிரி தான் ஃப்ளோ ஆகும். ஓகேங்களா? எக்ஸாக்ட் விசிசி வராது. இங்கே ரெசிஸ்டர் வேல்யூ என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் வோல்டேஜ் ட்ராப் இருக்கும், மீதி இருக்கிற வேல்யூ எல்லாம் அவுட்புட்டாக நமக்கு கிடைக்கும். ஸோ தட் இஸ் அப்ராக்சிமேட்லி இஸ் ஈக்குவல் டு ஹை வேல்யூ. ஸோ நமக்கு என்ன வந்தது, ஒன் கொடுத்தா ஜீரோன்னு வந்தது அவுட்புட், ஜீரோ கொடுத்தா ஒன்னுன்னு வந்தது. ஸோ இது என்ன ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா நாட் கேட்டோட ஆப்ரேஷன். நாட் கேட்டோட அதர் நேம் தான் என்னது, இன்வெர்ட்டர். ஸோ இங்கே பாருங்கள், ப்ராக்டிக்கலாக ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கேரக்டரிஸ்டிக்ஸ் வரைஞ்சிருக்கோம். ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ் பாருங்கள், இங்கே லோவாக இருக்கும் போது இங்கே என்னவாக இருக்குது, அவுட்புட் வந்து ஹைன்னு இருக்குது. இங்கே ஹையில் இருக்கும்போது அவுட்புட்டை வந்து எப்படி இருக்குன்னா லோவாக இருக்குது. ஸோ இன் பிட்வீனில் கொஞ்சம், தட் இஸ் வேறொரு ஸ்டேட்டுக்கு மாறும்போது இருக்கிறது தான் அன்டிஃபைன்டு வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான், இது ப்ராக்டிக்கல்லாம் நம்மளோட டிஜிட்டலைஸ்டு கிடையாது, அனலாகன்றதுனால நமக்கு இப்படி இருக்குது. இதே டிஜிட்டலைஸ்டுனால் சடன் ஃபால்லிருந்து அதுக்கப்புறம் லோ வரும். இது அனலாகன்றதுனால நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இந்த மாதிரி இருக்குது. ஹையிலிருந்து வேறொரு ஸ்டேட்டுக்கு மாறுறதுனால இது வந்து அதுக்கப்புறம் லோ வருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டிடிஎல் நான் கேட். இது 2-இன்புட் டிடிஎல் நான் கேட். 2-இன்புட் அப்படின்றதுனால எதுக்காக இது 2-இன்புட் நான் கேட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பாருங்கள், இதுதான் ஸ்ட்ரக்சர். இது வந்து டிடிஎல் நான் கேட்டோட ஸ்ட்ரக்சர். இங்கே பாருங்கள், இது வந்து இந்த போர்ஷன் வந்து என்ன சொல்லுவோம்னா டோட்டம் போல் அவுட்புட் அப்படின்னு சொல்லுவோம்.
இது வந்து டோட்டம் போல் அவுட்புட் வேல்யூ. இது வந்து மல்டி எமிட்டர் டிரான்சிஸ்டர்னு சொல்லுவோம். நமக்கு ஏற்கனவே தெரியும், இது பேஸ், இது கலெக்டர், இது எமிட்டர். இது மல்டி எமிட்டர் டிரான்சிஸ்டர்ன்றதுனால இந்த எமிட்டரில் நம்மளோட தேவைக்கு தகுந்த மாதிரி வி கேன் ஆட் த நம்பர் ஆஃப் டெர்மினல்ஸ், டேர்ம்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். இப்போ எனக்கு இங்கே எத்தனை இருக்குதுன்னா 2 இன்புட்ஸ் இருக்குது, அதனால் இங்கே எத்தனை கனெக்ட் பண்ணியிருக்கேன்னா 2 டேர்ம்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதனால தான் ஏ அண்ட் பின் நேம் கொடுத்துருக்கேன். ஸோ நமக்கு 2 இன்புட்ஸ் மட்டும்தான் இதில் இருக்குது. இப்போ இது Q1 வந்து என்னவாக இருக்குது, மல்டி எமிட்டர் டிரான்சிஸ்டர்னு சொல்லுவோம். இந்த போர்ஷன் என்னன்னு சொல்லுவோம்னா டோட்டம் போல் அவுட்புட்னு சொல்லுவோம். இதில் தான் நம்ம ஒய் எடுத்திருக்கோம். இது பார்க்கவே இந்த ஆப்ரேஷன்ஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா டயோட் ஈக்குவலண்ட் டிரான்சிஸ்டர், அதாவது இந்த டிரான்சிஸ்டர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்காக இதோட ஈக்குவலண்ட் டயோட் சர்க்கியூட்டை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அதில் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இப்போ இந்த டெர்மினல் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ இந்த இது கனெக்ஷன் பாருங்கள், ஏ அண்ட் பி எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னா எமிட்டருக்கு பேஸ்க்கு கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ இந்த டெர்மினல் என்ன சொல்லுவோன்னா பேஸ் எமிட்டர் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் இதை எப்படி சொல்லுவோன்னா பி அண்ட் சி, தட் இஸ் பேஸ் அண்ட் கலெக்டர்ன்றதுனால பேஸ் கலெக்டர் டெர்மினல் இல்லை ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அதை எக்ஸ்பிளனேஷன் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இதோட ஈக்குவலண்ட்டு தான் இந்த இந்த டிரான்சிஸ்டரை வந்து நம்ம ஈக்குவலண்ட்டாக என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த மாதிரி, அதாவது அந்த ஃபங்க்ஷன் Q1 ஃபங்க்ஷனை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக ரொம்ப சிம்பிளாக, அதாவது டயோட் ஈக்குவலண்ட் டிரான்சிஸ்டரை நம்ம எடுத்திருக்கோம். இப்போ அந்த ஃபஸ்ட்டு டெர்மினல் ஏயில் வந்து ஒரு டயோட் கனெக்ட் ஆயிருக்கு, பியில் ஒரு டயோட் கனெக்ட் ஆயிருக்கு, அதே போல் பேஸ் கலெக்டரில் ஒரு டயோட் கனெக்ட் ஆயிருக்கு. இது என்ன சொல்லுவோம்னா பேஸ் எமிட்டர் அப்படின்னு சொல்லுவோம், இது வந்து பேஸ் கலெக்டர்னு சொல்லுவோம். நமக்கு ஏற்கனவே தெரியும், இப்போ இங்கே சப்ளை வந்து கண்டினியூஸாக நமக்கு வந்துகிட்டே தான் இருக்குது. அண்ட் இதில் வந்து நம்ம இன்புட் வந்து வேல்யூ கொடுக்க போகிறோம், ஏ அண்ட் பி வேல்யூஸ். ஃபஸ்ட்டு இனிஷியலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 00 அப்படின்னு எடுக்கிறேன். இங்கே டேபிள் போட்டிருக்கோம் பாருங்கள், ட்ரூத் டேபிள் போட்டிருக்கேன். 00 எடுத்தோம்னா அவுட்புட் என்னவாக இருக்கணும், நமக்கு 1 இருக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ இதில் நான் வந்து 0 கொடுத்தேன்னா இது வந்து ரிவர்ஸ் பயாஸ் கண்டிஷனில் இந்த டயோட் வந்து ஆக்ட் ஆகும். நார்மலாகவே டயோட் இந்த மாதிரி இருக்கும், ஆனோட் கேத்தோட்னு இருக்கும். இது வந்து +5 வோல்டேஜ் இங்கே வருது அப்படின்னா அப்போ வந்து ஃபார்வர்ட் பயாஸ் கண்டிஷனில் இது ஒர்க் ஆகும். அதே இந்த மாதிரி ரிவர்ஸில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ லோவில் கொடுத்தா தான் நமக்கு என்ன ஆகும்னா ஒர்க் ஆகும். ஸோ லோ வோல்டேஜ் 0 வோல்டேஜ் கொடுத்தா ரிவர்ஸ் பயாஸ் கண்டிஷனில் இது கண்டக்ட் ஆகும். சேம் தான் இங்கே நம்ம 0ன்றது நமக்கு 5 வோல்டேஜை விட கம்மியாக இருக்கும் போது இந்த டயோட் D2 D3 கண்டக்ட் ஆகும். கண்டக்ட் ஆச்சு அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த 5 வோல்டேஜ் என்ன ஆகும்னா, இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இது ஃபார்வர்ட் பயாஸ் கண்டிஷன். ஸோ இங்கே இருக்கிற 5 வோல்டேஜ், அதாவது பேஸ் எமிட்டர் ஜங்ஷன் வந்து நமக்கு ஆக்ட் ஆகும். ஸோ எல்லாமே உங்களுக்கு என்னவாக இருக்கும்னா இந்த சைடில் இருக்கிற எல்லாமே என்ன ஆகும்னா ஃப்ளோ ஆகுறது பேஸ் எமிட்டருக்கு ஃப்ளோ ஆகும். ஸோ பேஸ் கலெக்டருக்கு வராது. பிகாஸ் இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பேஸ் கலெக்டரோட வேல்யூவை ரொம்ப கம்மியாகிடும், 0 ஆகிடும். இந்த இதில் வந்து கண்டக்ட் ஆகாது, பேஸ் கலெக்டரில் வந்து நமக்கு இது கண்டக்ட் ஆகாது. ஓகேங்களா, அப்போ இந்த கேட் வந்து நமக்கு ஆன் ஆகாது. இப்போ இது D4 ஆஃபில் இருக்குன்னா Q2 வந்து ஆஃபில் இருக்கும். Q2 ஆஃபில் இருக்குன்னா Q2 எமிட்டர் தான் எதோட கனெக்ட் ஆயிருக்கு, Q4 பேஸில் கனெக்ட் ஆயிருக்கு. பேஸ் ஆன் ஆனால் மட்டும்தான், ட்ரிகர் ஆனால் மட்டும்தான் Q4 வந்து ஆனில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ Q4 வந்து இந்த கண்டிஷனில் என்னவா இருக்குது, ஆஃபில் இருக்குது. ஸோ எல்லாம் இங்கே வர்ற எல்லா சப்ளை வோல்டேஜும் எங்கே தான் போகுதுன்னா இந்த ஏபி டெர்மினலுக்கு அந்த வழியாக தான் போதே தவிர இந்த சைடில் நமக்கு வர்றதுக்கு சான்ஸ் இல்லை, அதாவது பேஸ் கலெக்டர் ஜங்ஷனுக்கு வரல. ஸோ எல்லாமே பேஸ் எமிட்டருக்கு தான் போகுது. ஸோ அப்போ இது என்ன ஆகும்னா இந்த ஜங்ஷனில் வந்து இந்த பேஸோட வோல்டேஜ் என்ன ஆகும்னா 0 வோல்டேஜுக்கு அது வந்து கொண்டு போயிடும். 0 வோல்டேஜ் கொண்டு போச்சுன்னா பேஸ் கலெக்டர் வந்து நமக்கு வோல்டேஜ் இருக்காது. ஸோ அப்போ இதோட கேட் வந்து நமக்கு ஆன் ஆகாது, ட்ரிகர் ஆகாது. அப்போ Q2 ஆஃப், Q2 ஆஃப்னா ஆப்வியஸ்லி Q4 ஆஃபில் தான் இருக்கும். ஸோ அப்போ நமக்கு 00 போது இப்போ இது ஆஃப்னா இது ஓப்பன் சர்க்கியூட் ஆகிடுமா, அப்போ இங்கிருந்து வருது இந்த கேட்டை ஆன் பண்ணோம், கேட்டு ட்ரிகர் பண்ணிச்சுன்னா இந்த Q3 வந்து டேர்ன் ஆன் ஆகும். இது ஆன் ஆச்சுன்னா இந்த டயோட் வழியாக நமக்கு அவுட்புட் இங்கே வரும். பிகாஸ் இது வந்து ஓப்பன் சர்க்கியூட்டாக இருக்குது. ஸோ இதில் தெர் இஸ் நோ வே டு கனெக்ட் வித் த கிரவுண்ட். ஸோ அதனால் நமக்கு அவுட்புட் வந்து 1 கிடைக்கும்.
நெக்ஸ்ட்டு எய்தர் இது ஜீரோ இல்லைனா இது ஒன், ஜீரோ ஒன் இல்லை ஒன் ஜீரோ, எந்த காம்பினேஷன் வச்சாலும் ஒரு டயோட் ஆனானாலும் சேம் ப்ரொசீஜர் தான். பேஸ் எமீட்டரில் தான் நமக்கு ஃப்ளோ ஆகுமே தவிர பேஸ் கலெக்டருக்கு நமக்கு இந்த வேல்யூ இருக்காது. ஸோ அது ஜீரோவை விட கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு இது ஆன் ஆகாது. க்யூ டூ ஆஃப் அப்படின்னா க்யூ ஃபோரும் ஆஃபில் ஆகிடும். க்யூ டூ ஆஃப் அப்படின்னா க்யூ த்ரீ டேர்ன் ஆன் ஆகி இது வழியாக நமக்கு அவுட்புட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் எய்தர் ஜீரோ ஒன்னாக இருந்தாலே சரி, ஒன் ஜீரோ வந்தால் சரி, நமக்கு வேல்யூ ஒன் ஒன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், அடுத்து ஒன் ஒன். இப்போ ரெண்டுமே ஒன் ஒன்னுனா இந்த டி டூ டி த்ரீ ரெண்டுமே என்ன ஆகிடும், ஆஃப் கண்டிஷன் ஆகிடும். ஸோ ஆஃப் கண்டிஷன்னா இப்போ நமக்கு ஃப்ளோ இந்த டைரெக்ஷனில் இருக்காது. இப்போ எந்த டைரெக்ஷனில் இருக்கும், பிசி டைரெக்ஷனுக்கு வரும். பிசி டைரெக்ஷன் வந்ததுன்னா இந்த க்யூட் என்னாகும், ஆன் ஆகும். க்யூட்டை ஆன் ஆச்சுன்னா இந்த எமிட்டர் வழியாக திரும்ப இந்த கேட் வந்து ட்ரிகர் ஆகி இது டேர்ன் ஆன் ஆகும். க்யூ ஃபோர் டேர்ன் ஆச்சுன்னா இப்போ இந்த வழியாக இருக்கிறது எல்லாமே என்ன ஆகும்னா க்யூ ஃபோருக்கு நமக்கு ஃபால் ஆகிடும், எங்கே கிரவுண்டுக்கு. அதே போல் இந்த சைடில் வர எல்லாமே என்னாகும், கிரவுண்டுக்கு போயிடும். ஸோ நமக்கு இங்கே அவுட்புட் வர்றதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ ரெண்டுமே ஜீரோ ஜீரோன்னும் போது அவுட்புட் என்னவாகிடும், நமக்கு ஜீரோவாகிடும். ஸோ இதுதான் என்னென்னா டூ இன்புட் டிடிஎல் நான் கேட். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது த்ரீ இன்புட் டிடிஎல் நான் கேட். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இது என்னது, மல்டி எமிட்டர் டிரான்சிஸ்டர். நமக்கு இன்புட்ஸ் வந்து நம்பர் ஆஃப் இன்புட்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே நம்ம இன்னொரு ஒரு டர்னை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா அது வந்து த்ரீ இன்புட் டிடிஎல் நான் கேட்டுன்னு வந்துடும். த்ரீ இன்புட் டிடிஎல் நான் கேட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் யூனிவர்சிட்டியில் க்வெஸ்சின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ இன்புட் டிடிஎல் நான் கேட்டை மட்டும் நிறைய முறை எக்ஸ்பிளனேஷன் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக்னே சொல்லலாம். இந்த த்ரீ இன்புட் டிடிஎல் நான் கேட் சிமிலர் வித் டூ இன்புட் நான் கேட், சேம் அதே கான்செப்டு தான். எக்ஸ்ட்ரா ஒரு இன்புட் நம்ம போட்டிருப்போம், ஏபின்றதுக்கு பதில் இங்கே சீன் ஒரு டெர்மினல். இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மல்டி எமிட்டர் டிரான்சிஸ்டர்னு சொல்லுவோம். இப்போ இது வந்து பேஸ், இது எமிட்டர், இது கலெக்டர். ஸோ இப்போ இந்த பேஸ் எமிட்டரோட வேல்யூ வந்து எப்போல்லாம் நமக்கு ஃபார்வர்ட் பயாஸில் ஒர்க் ஆகுதோ அப்போ வந்து இது வந்து நமக்கு ஒர்க் ஆகாது. பிகாஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த டிரான்சிஸ்டர் வந்து டயோடு ஈக்குவலண்ட்டெலாம் நம்ம எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். அது சேம் கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மூணுமே ஜீரோ ஜீரோன்னு வச்சுக்கோங்க. மூணுமே ஜீரோ ஜீரோன்னா இது ரிவர்ஸ் பயாஸ் கண்டிஷனில் இந்த டயோடெல்லாம் ஆன் ஆகும். ஸோ பேஸ் எமிட்டர் வந்து எல்லாமே இப்படி ஃப்ளோ ஆகும். ஸோ இது வந்து நமக்கு ஃபார்வர்ட் பயாஸ் கண்டிஷனில் ஒர்க் ஆகும். பட் இது இந்த இடத்துல இது 0.7 வோல்டேஜுக்கு நம்ம வந்தபோது என்ன ஆகும்னா இது ஃபுல்லாகவே 0.7 விட கம்மியாக தான் நமக்கு இந்த பேஸோட வேல்யூ கொண்டு வந்துடும். ஸோ அப்போ இந்த இடம் இந்த பேஸ் எமிட்டர் கலெக்டரோட வேல்யூ வந்து ஜீரோன்னு ஆகிடும். ஜீரோ ஆச்சுன்னா இங்கே இருக்கிற டயோட் வந்து ஆன் ஆகாது. ஸோ அது வந்து ஃபார்வர்ட் பயாஸ் கண்டிஷனில் ஜீரோவாக இருந்தால் ஒர்க் ஆகாது. அப்போ இந்த கேட் வந்து ஆஃபில் இருக்கும். இந்த கேட் ஆஃபில் இருந்தால் க்யூ ஃபோர் ஆக்டிவேட் ஆகாது. பிகாஸ் இந்த எமிட்டர் தான் எதோட இருக்குது, இந்த பேஸோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதுவும் ஆஃபில் இருக்கும். இப்போ இதெல்லாமே ஆஃபில் இருக்கிறதுனால இந்த வழியாக இந்த கேட் டேர்ன் ஆகி அப்போ நமக்கு அவுட்புட் வந்து இங்கே கிடைக்கும். அதே போல் இந்த ட்ரூத் டேபிள் இங்கே போட்டிருக்கேன், ஆல் ஜீரோஸ்க்கு வந்து ஒன். இதே போல் எந்த ஒரு வேல்யூ ஜீரோவாக இருந்தாலும் ஜீரோ ஜீரோ ஒன், ஜீரோ ஒன் ஜீரோ, ஒன் ஜீரோ ஜீரோ இல்லை ஒன் ஒன் ஜீரோ, எந்த காம்பினேஷன் இருந்தாலும் நமக்கு சேம் அவுட்புட் தான், அதே கான்செப்ட் தான். இந்த பேஸ் எமிட்டரில் நமக்கு எல்லாமே வந்துடும், பட் பேஸ் கலெக்டருக்கு நமக்கு ஒரு ஜீரோ வோல்டேஜ் தான் இருக்கும். ஸோ அதனால் க்யூ டூ க்யூ ஃபோர் ரெண்டுமே ஆஃபில் இருக்கிறதுனால இந்த வழியை நமக்கு அவுட்புட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அன்டில் நமக்கு எது வரைக்கும் ஒன் இருக்குன்னா ஒன் ஒன் ஜீரோ வரைக்கும் எல்லா காம்பினேஷனும் நமக்கு ஜீரோ இருக்குது. அதுக்கடுத்து நம்ம ஒன் ஒன் போட்டு பார்க்கலாம். எல்லாமே ஒன் 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 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து பிகாஸ் நம்ம வந்து ஒரு டயோட் வந்து ரிவர்ஸ் பயாஸ் கண்டிஷனில் இருந்தாலும் பிஇ வந்து நமக்கு இந்த சைடில் பேஸ் எமிட்டர் வந்து ஜங்ஷன் ஃபார்வர்ட் பயாஸில் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். பட் இங்கே பாருங்கள் எல்லாமே ஒன்றுன்னு இருக்குது அப்படின்னா இது எல்லாமே ஒர்க் ஆகாது, ஆஃப் கண்டிஷனில் போயிடும். ஸோ அப்போ பேஸ் எமிட்டர் ஜங்ஷனில் வந்து நமக்கு கண்டக்ட் ஆகாது, எந்த ஒரு டயோட்மே கண்டக்ட் ஆகாது. அப்போ இந்த டயோட் கண்டக்ட் ஆகும், அதாவது பேஸ் கலெக்டர் ஜங்ஷனில் இருக்கிற அந்த டயோட் வந்து ஆன் ஆகும். இது ஆன் ஆகுச்சுன்னா க்யூட் ஆன் ஆகும். டேர்ன் ஆன் ஆச்சுன்னா க்யூட்டோட எமிட்டர் தான் எதோட கனெக்ட் ஆகிருக்கு, க்யூ ஃபோரோட பேஸோட கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ
இந்த டேர்ன் இது இது வந்து ட்ரிகர் பண்ணிச்சுன்னா Q4 வந்து ஆன் ஆகிடும். Q4 வந்து எதோட கனெக்ட் ஆகிருக்கு, கிரவுண்டோட கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ எல்லா பாசிபிலிட்டி வேல்யூ எதோட கனெக்ட் ஆகிருக்கும், கிரவுண்டுக்கு தான் சடன் ஃபால் ஆகும். ஸோ நமக்கு அவுட்புட் வந்து எதுவுமே கிடைக்காது. ஸோ தட் இஸ் நத்திங் பட் 111க்கு நமக்கு 0 கிடச்சிருக்கு. இதுதான் 3 TTL NAND கேட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டோட்டம் போல் அவுட்புட்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த டோட்டம் போல் அவுட்புட் பாருங்கள் என்னென்ன இருக்குதுன்னு, ரெண்டு டிரான்சிஸ்டர் Q3 அண்ட் Q4னு ரெண்டு டிரான்சிஸ்டர் இருக்குது, ஒரு ரெசிஸ்டர் இருக்குது. பிட்வீனில் Q3க்கும் Q4க்கும் பிட்வீனில் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு டயோட் கனெக்ட் பண்ணியிருக்கோம். தட் இஸ் நத்திங் பட் D1 டயோட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டோட்டம் போலுக்கு அதர் நேம் என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் புல்லப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்டிவ் புல்லப் அப்படின்னா டோட்டம் போல் அவுட்புட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் பாருங்கள், இந்த Q3 எமிட்டர் இருக்கு. இந்த Q3ன்றது என்ன சொல்லுவாங்கன்னா எமிட்டர் ஃபாலோயர் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் ஹை அவுட்புட் அப்படின்னு அர்த்தம். ஸோ எய்தர் இந்த Q3 Q4 எப்படி இருக்குன்னா, Q3 வந்து ஹை அப்படி இருக்குதுன்னா Q4 வந்து சேச்சுரேஷன் கண்டிஷனுக்கு போயிடும். Q3 சேச்சுரேஷன் கண்டிஷனில் இருக்குதுன்னா Q4 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எமிட்டர் ஃபாலோயராக இருக்கும். ஸோ இது ரெண்டு என்ன கான்செப்ட் தான் நமக்கு கிளியராக புரிஞ்சுருக்கணும். Q3 ஆனில் இருந்தால் Q4 ஆஃபில் இருக்கும், Q3 ஆஃபில் இருந்தால் Q4 ஆனில் இருக்கும். இதுதான் கான்செப்டே. நமக்கு அப்போ தான் அவுட்புட் எய்தர் 1 இருக்கலாம் இல்லைன்னா 0 இருக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், Q3 வந்து எனக்கு எமிட்டர் ஃபாலோயராக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா அந்த டைமில் Q4 என்னவாகும், சேச்சுரேஷன் கண்டிஷனில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் Q3 வந்து கண்டக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. Q3 கண்டக்ட் ஆச்சுன்னா இதில் இருக்கிற ஒரு அட்வான்டேஜ், எதுக்காக நம்ம டோட்டம் போல் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட இம்பிடன்ஸ் வேல்யூ என்னவாக இருக்கும்னா 70 ohm இருக்கும். இப்போ Q3 கண்டக்ட் ஆகும்போது இதோட இம்பிடன்ஸ் அவுட்புட் இம்பிடன்ஸ் வந்து 70 ohm இருக்கும். இதே Q4 சேச்சுரேஷன் கண்டிஷனாக இருக்கும்போது அதோட அவுட்புட் இம்பிடன்ஸ் ஜஸ்ட்டு 12 ohms தான். ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகும்னா, ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்து 10 சேஞ்ச் ஆகும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த 1 வந்து அவுட்புட் இருக்குது, அடுத்து 0 ஸ்டேட்டுக்குன்னா ஈஸியாக ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு ஈஸியாக சீக்கிரமாக அது ஸ்விட்ச் ஓவர் ஆகும். ஸோ 1 ஸ்டேட்லேருந்து 0 ஸ்டேட்டுக்கோ, 0 ஸ்டேட்லேருந்து 1 ஸ்டேட்டுக்கோ இந்த வேல்யூ அவுட்புட் வேல்யூ சேஞ்ச் ஆகும்போது சடனாக அந்த ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் ஆகுறது தான் இதோட அட்வான்டேஜ். ஸோ அது அந்த சீக்கிரமாக சேஞ்ச் ஆகுறதுனால என்ன ஆகும், ப்ரொபகேஷன் டிலே வந்து லோவாக இருக்கும். ப்ரொபகேஷன் டிலே லோ அப்படின்னா ஸ்பீட் வந்து ஹை அப்படின்னு அர்த்தம். ஸோ டோட்டம் போல் அவுட்புட்டில் நமக்கு எப்படி இருக்கும், ஸ்பீடு ஹையாக இருக்கும். ஸோ இதில் ஒரு ட்ராபேக் இருக்குது. என்ன ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்ன ட்ராபேக் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அவுட்புட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கேட்டோட அவுட்புட்டை வந்து டைப் பண்ணவே முடியாது. ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம் ஓவர் கம் பண்ணுறதுக்காக போகிறது என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஓப்பன் கலெக்டர் அவுட்புட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் என்ன ட்ராபேக், ஏன் அது இதோ ஆக மாட்டேங்குதுன்னு பார்க்கலாம். டோட்டம் போலில் இது ஒரு டோட்டம் போல் அவுட்புட், இது ஒரு டோட்டம் போல் அவுட்புட், இது ஒரு டோட்டம் போல் அவுட்புட். இது ரெண்டு அவுட்புட்டும் நான் ஒரு இடத்துல டைப் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதோட அவுட்புட்டு இது ரெண்டு அவுட்புட்டும் நம்ம டைப் பண்ணியிருக்கோம், அந்த பாயிண்ட்டு எக்ஸ்என் மார்க் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து டோட்டம் போல் அவுட்புட் ஏன்னு எடுத்துக்கலாம், இது வந்து பின்னு எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு ஏல வந்து அவுட்புட் இருக்குது அப்படின்னு எடுத்து, ஹை இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம், இது வந்து லோவாக இருக்குதுன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ இது ஹையாக இருக்குது அப்படின்னா, இந்த லோவாக இருக்கிறது என்ன ஆகும்னா நமக்கு இது வந்து லோடு மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ இது வந்து ஏக்கு லோடாக ஆக்ட் ஆகுமே தவிர, அதே போல் இது நம்ம அவுட்புட் ஹையாக இருக்குது இது வந்து லோவாக இருக்குன்னா பிக்கு இந்த கான்ஃபிகரேஷன் என்ன ஆகிடும்னா லோடாக ஆக்ட் ஆகும். இப்போ இது லோட கம்ப்ளீட் லோடாக இருக்குன்னு ஏதாவது ஒன்று கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது அவுட்புட் கொடுக்குது, இது வந்து 0 அவுட்புட்டில் இருக்குது, லோவாக இருக்குது அப்படின்னா, இப்போ இதில் ஃப்ளோவர அந்த வேல்யூ எப்படி இருக்கும்னு பாருங்கள். இது லோடாக ஆக்ட் ஆகும். லோடு ஆக்ட் ஆச்சுன்னா இதில் மினிமம் எவ்வளோ வோல்டேஜ் கரண்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது இந்த சேச்சுரேஷன் கண்டிஷனில் இந்த லோ ரெசிஸ்டன்ஸ் லோடு என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ப்ரொடியூசஸ் தட் இஸ் மினிமம் 55 mA வரைக்கும் நமக்கு கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த 55 mA அப்படிங்கிறது அது அந்தளவுக்கு காம்பனன்ஸ் எல்லாம் டேமேஜ் பண்ணாது. பட் அது நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ண என்ன ஆகும்னா, ஒவ்வொரு காம்பனண்ட்டும் ஹீட் ஆக ஆரம்பிக்கும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இது ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு காம்பனண்ட்டோட லைஃப் டைமும் கிராஜுவலாக அது வந்து என்னாகும், சீக்கிரமாக போயிடும்.
ஸோ இந்த ஒரு ரீசன் தான் என்னென்னா இந்த டோட்டம் போல் அவுட்புட்டோட பெரிய ட்ராபேக். ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் எதுக்கு போகிறோன்னா ஓப்பன் கலெக்டர் அவுட்புட் போகிறோம். ஸோ நமக்கு தெரியும் இது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா டோட்டம் போல் அவுட்புட்டோட வேல்யூ. இது வந்து டூ இன்புட் நான் கேட்டோட சர்க்கியூட் டயக்ராம். இந்த சர்க்கியூட் டயக்ராமில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த டோட்டம் போலில் இருக்கல இந்த ரெசிஸ்டர், இந்த டிரான்சிஸ்டர், இந்த டயோட் இது மூணுத்தையுமே ரிமூவ் பண்ணிடுறோம். இந்த மூணுத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஓப்பன் கலெக்டரில் அவுட்புட் எடுக்கிறது தான் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா டூ இன்புட் டிடிஎல் நான் கேட் ஆஃப் ஓப்பன் கலெக்டர். ஓகேங்களா, இப்போ புரிஞ்சிருக்கும் பாருங்கள். இதில் இந்த சர்க்கியூட் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டோம். சேம் தான் இந்த டிரான்சிஸ்டர் டூ இன்புட், தட் இஸ் எமிட்டர் ஃபாலோயர் சர்க்கியூட் தான், எமிட்டர் ஃபாலோயர் டிரான்சிஸ்டர். அதே போல் இந்த கியூட்டும் சேம் தான். இங்கே இருக்கிற இந்த ரெசிஸ்டர், இந்த டிரான்சிஸ்டர், இந்த டயோட் இந்த மூணுத்தையும் ரிமூவ் பண்ணிட்டோம். இந்த மூணுத்தையும் ரிமூவ் பண்ணணும்னா நமக்கு கிடைக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் கலெக்டர் டூ இன்புட் டிடிஎல் நான் கேட். இதே ப்ராப்ளமில், அதாவது எக்ஸாமில் உங்களுக்கு ட்ரா த த்ரீ இன்புட் ஓப்பன் கலெக்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா, த்ரீ இன்புட் டீட்டெயில் நான் கேட்டாங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு டேர்மை நீங்கள் இதில் ஆட் பண்ணணும், அவ்வளோதான். த்ரீ இன்புட் ஓப்பன் கலெக்டர். ஓகேங்களா. ஸோ இதில் இந்த அவுட்புட் வந்து ஓப்பன் கலெக்டரில் நம்ம அவுட்புட் எடுக்க போகிறோம். இந்த மாதிரி எடுக்கும்போது நம்மளால் பர்ஃபெக்டாக நம்மளோட அவுட்புட்டு கிடைக்காது, எக்ஸாக்டாக நம்ம அவுட்புட் நமக்கு கிடைக்காது. ஸோ நார்மலாகவே இதுக்கு என்ன பண்ணணுன்னா எக்ஸ்டர்னலாக ஒரு ரெசிஸ்டர் நம்ம கனெக்ட் பண்ணால் தான் நம்மளோட பர்ஃபெக்டான எக்ஸாக்ட் அவுட்புட் வேல்யூ கிடைக்கும். ஸோ மினிமமாக ஒரு லோ வேல்யூ இருக்குது அப்படின்னா நமக்கு அந்த லோ வேல்யூ அவுட்புட் எக்ஸாக்டாக நமக்கு அவுட்புட்டாக கிடைக்காது. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோன்னா இதுக்கு இந்த டிரான்சிஸ்டருக்கு எக்ஸ்டர்னல் என்ன பண்ணுறோம், ஒரு ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணுறோம். அந்த ரெசிஸ்டர் தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா எக்ஸ்டர்னல் புல்லப் ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸ்டர்னல் புல்லப் ரெசிஸ்டர் மூலமாக நமக்கு மினிமம் வேல்யூவாக இருந்தாலும் அது என்ன பண்ணுன்னா நமக்கு எக்ஸாக்ட் அவுட்புட்டாக நமக்கு எடுத்து கொடுத்துரும். ஸோ இதுதான் என்னது, ஓப்பன் கலெக்டர் அவுட்புட் வித் புல்லப் ரெசிஸ்டர். ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த ஓப்பன் கலெக்டர் அவுட்புட்டோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வி கேன் டை த மல்டிப்புள் நம்பர் ஆஃப் அவுட்புட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் மல்டிப்புள் நம்பர் ஆஃப் அவுட்புட்ஸ். ஸோ இது வந்து ஏன்னு எடுத்துக்கிறேன், இது பின்னு எடுத்துக்கிறேன், இது சின்னு எடுத்துக்கிறேன். இதோட கலெக்டர் எல்லாமே என்ன பண்ணலாம், நம்ம டைப் பண்ணிக்கலாம், சிங்கிளாக நம்ம டைப் பண்ணி ஒரே ஒரு அவுட்புட்டாக எடுத்துக்கலாம். இதுதான் இதோட அட்வான்டேஜ், ஓப்பன் கலெக்டர் அவுட்புட் கனெக்டட் டுகெதர். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலன்னா இந்த ஒரு ஸ்பெஷல் அன்கேட்டும் ஒன்று ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்ன சொல்லுவாங்கன்னா ஒயர்டு அண்டுன்னு சொல்லுவாங்க, ஒயர்டு அண்ட் அவுட்புட். ஸோ இது எல்லாமே த்ரூ இந்த அண்ட் கேட்டில் நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம அவுட்புட் எடுத்துக்கணும். இது ஒரு ஸ்பெஷல் அண்ட் கேட். இது வரைக்கும் நம்ம பார்த்தது டோட்டலாக டிரான்சிஸ்டர் டிரான்சிஸ்டர் லாஜிக்கை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக யூனிவர்சிட்டியில் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாம் நம்ம என்ன எக்ஸ்பிளைன் பண்ணமோ அதை அப்படியே எழுதிருங்க. ஸோ யில் பி கெட்டிங் ஒரு 1 or 2 marks கம்மி பண்ணுவாங்களே தவிர எக்ஸாக்ட் உங்களுக்கு 13 marks 13 marks ஃபுல்லாக போட்டுற மாட்டாங்க, ஒரு 1 or 2 marks கம்மியாக இருக்கும். ஸோ நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.